வெல்கம் டு அவர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா எங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் அன்றைக்கி வந்து இன்னலாம் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து என்ன கேக் பண்ணேன் அது எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கேக் வீடியோ வந்து தனியாக வரும் அன்றைக்கி கிருத்திக்கின்றதால வெஜ் மெனு தான் கரெக்டாக ஒரு சில ரெசிபீஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் நான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எல்லாருக்குமே இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ பர்த்டேல முடிஞ்சதுக்கப்புறமா தான் போடுவோம் நான் நினைக்கிறேன் ஸோ யாரெல்லாம் பார்க்குறதுன்னு கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கைக்கிறிக் அன்னைக்கு தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வந்திருக்கு ஸோ அதனால் வந்து அன்றைக்கி கிருத்திகை படையல் வந்து போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கோம் ஆஃப்டர்நூன் தான் இது வந்து பண்ணோம் கேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளே நான் வந்து பண்ணிட்டேன் ரெயின்போ கேக் தான் பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்திருந்தது நான் வந்து அதை தனியாக வீடியோ போடுறேன் பார்க்காதவங்களும் பாருங்கள் முந்தன் நாள் வந்து கேக்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு வந்து குலோப் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கோகுலுக்கும் பிடிக்கும் அதனால் குலாப் ஜாமுன் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் ஹஸ்பண்டு தான் வந்து ஃபுல்லாக மாவு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாரு நான் ஜீரா வந்து காலையிலே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சுகர் சிரப்பு காலையிலே ரெடி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சமைக்கும் போதே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன் எப்போவுமே அப்புறமா லாஸ்ட்டாக வந்து குலோப் ஜாமுன் மட்டும் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து பாதி மாவு வந்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பாதி மாவில் வந்து மக்கன் பேடா பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற கொஞ்சம் நட்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டிலாம் என்கிட்டே இல்லை அதனால் வந்து செரி பழம் இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாமே சேர்த்து மக்கன் பேடா பண்ணிட்டோம் அது வந்து மறுநாள் வந்து கிருத்திகை காலையில் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு காய் எல்லாமே கட் பண்ணிவிட்டேன் நான் ரசத்துக்கும் சாம்பாருக்கும் சேர்த்து புளி வந்து ஊற வச்சாச்சு ரைஸும் ஊற வச்சுருக்கேன் பருப்பு வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காய் வந்து அவியலுக்கு காயும் அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் துவையலுக்கு வந்து அரைச்சிட்டு கருணைக்கிழங்கு எல்லாமே வறுத்து மசாலா பண்ணி வச்சுருக்கேன் நான் முருங்கைக்கீரை பொரியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து என்ன காயெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அது எல்லாமே சேர்த்துட்டு வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் பச்சை மிளகா சீரகம் தேங்காய் இது மூணையும் சேர்த்து நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவியல் ரெசிபி போட்டிருக்கேன் அதோடய லிங்க் நான் கொடுக்குறேன் டீட்டெயிலாக வேணும்ன்றக்கு இதை தான் நான் அரைச்சி அதை சேர்த்துக்கிட்டேன் நல்லா வெந்துடுச்சு தேவையான உப்பும் சேர்த்து அரைச்சி வச்சாச்சு ரசத்துக்கு நான் வந்து தாளித்து கொட்டிட்டு அதே பேனில் வந்து பார்த்தீங்கன்னா அவியலும் வந்து தாளிக்க போகிறேன் ஒரே பேன் தான் நான் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய்க்கு வதக்கி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரசம் அதிலே தாளிச்சிட்டு இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி கடுகு சீரகம் கருவேப்பிலை காஞ்சி மிளகா சாரி பச்சை மிளகாய் சேர்த்து இப்போ தாளித்து நான் அந்த அவியில் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் இதே மெத்தடில் தாளிச்சுட்டு எல்லா காயும் சேர்த்துட்டு வதக்கிட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் விழுது அரைச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தயிர் அட் பண்ணுனாலும் அதுவும் ஒரு நான் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன் இந்த மாதிரியும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டும் பண்ணிக்கலாம் நம்ம நான் தாளித்ததால் கொட்டி கொஞ்ச நேரம் லைட்டாக கிளறி எடுத்து இறக்கி வச்சுட்டேன் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் இப்போ நம்ம புளிக்காத தயிரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் ஹீட் பண்ணக்கூடாது நல்லா ஹீட்டில் குறஞ்சதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிட வேண்டியதான் இப்போ சூப்பரான அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி கிருத்திகின்றதானே வெஜ் லஞ்ச் மண்ணு தான் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மூடி போட்டு வச்சிட்றேன் இப்போ ஆல்ரெடி கீரை சாம்பார் அதுக்கப்புறம் அவியலும் ரெடி ஆயிடுச்சு துவையில வந்து நான் அரைச்சிட்டேன் இதில் தாளிப்பு எதுவுமே நான் போடலை இப்போ கருணைக்கிழமும் அதே பேனில் வந்து நான் வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போதும் ஒரே பேன் வந்து நிறைய ஆகாமல் இருக்கும் அதாவது சாமான வந்து நிறைய ஆகாமல் ஒரே பேனில் டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டேன் அடுத்து பாயாசத்துக்கு நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அந்த பாத்திரத்திலே பால் காய்ச்சி தனியாக வச்சுட்டேன் அப்புறம் அதிலே தண்ணி சேர்த்துட்டு சேமியா வறுத்த சேமியா ஆல்ரெடி வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதையே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சுருக்கேன் இப்போ சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கப் சுகர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் மில்க்கு வந்து காய்ச்சி தனியாக வச்சிருக்கேன் அதை வந்து நான் ஆட் பண்ணிப்பேன் நீங்கள் இதை வந்து பால்லே வேக வைக்கத்தாலும் வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கும்போது கடைசியாக சக்கரை போடும்போது நமக்கு கொஞ்சம் திரிஞ்சிடும் ஸோ நான் அதனால் கடைசியாக தான் ஆட் பண்ணிப்பேன் இப்போ நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்க போகிறேன் பாயாசத்தில் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காவும் நசுக்கி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து சூடாக இருக்கிற பால் எடுத்து சேர்த்துட்டா போதும் ஆனால் கொதிக்க விடக்கூடாது இறக்கி வச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கு நல்லா சூடாக இருக்கிற பால் இல்லை நீங்கள் அப்படியே இறக்கி வச்சிருக்கோம் சர்வ் பண்ணும்போது கூட இந்த பால் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு திக்காக ஆட் பண்ணுங்கள் அப்புறம் டேஸ்ட் வைஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ சூப்பரான சேமியா பால் பாயசமும் ரெடி எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு டூ ஹவர்ஸ்லேயும் வந்து எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் நான் வந்து உளுந்து அதுக்கப்புறம் கடலை பருப்பு சேர்த்த வாடாக தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் தண்ணியே சேர்க்காமல் நல்லா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா குரக்குரன்னு அரைக்காமல் நல்லா மையை அரைச்சிட்டேன் அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டேன் ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை அரைச்சி சேர்த்துட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இப்பெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் கடைசியாக வந்து சுட்டுட வேண்டிதான் அடையன் இப்போ ரைஸும் வந்து வெந்துட்ருக்கு இப்போ என்னெல்லாம் ரெடி ஆயிருக்குன்னு காட்டுறேன் பால் பாயாசம் கர்ணக்கிழங்கு உருவல் ரசம் அவியல் சாம்பார் முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு பூரியல் இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள் அப்புறம் உளுந்து கடலை பருப்பு வட ரைஸ் அப்பளம் அதுக்கப்புறம் நான் தயிரும் வந்து தாளித்து வச்சுருக்கேன் பீர்க்கங்கா துவையல் இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வாழை அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ பூஜ் ரூமில் போயிட்டு விளக்குக்கெல்லாம் வந்து பொங்கு மஞ்சள்லாம் வச்சுட்டு சாமி ஃபோட்டோக்கெலாம் வச்சுட்டு பூ இது எல்லாமே வந்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து முந்தை நாளில் வந்து நைட்டே வந்து விளக்கு எல்லாமே தேய்ச்சி சாமி ஃபோட்டோ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அன்றைக்கி வந்து டியூஸ்டே அதனால் சாமிக்கு பூலாம் போட்டதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு இப்போது ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டு மாடியில் பூத்த பூ தான் நான் வந்து வச்சுருக்கேன் இது என் பையன் வந்து அவன் அப்பா பர்த்டேக்காக ஊட்டி வச்சுருக்கான் இப்போது நம்ம படையல் போட்டாச்சு சூப்பரான ஒரு வெஜ் லஞ்ச் மனு ரெடி ஆயிடுச்சு எல்லாமே நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் அன்றைக்கி ஈவினிங் வந்து கேக்லாம் வெட்டி பர்த்டேவை சிம்பிளாக வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம் வீட்லேயே பண்ண கேக்கு ரெயின்போ கேக் தான் நான் வீடியோ எடுத்ததுனால வீடியோவில் போகலை இப்போ கேக் கட் பண்ண போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஹைட்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது ஆனால் கட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பிரிஞ்சு எதுவுமே வரலாம் அழகாக இருந்தது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த கேக்கை ட்ரை பண்ணுங்கள் அவனு இல்லைனா கூட நம்ம வீட்லையே ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுண்ட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்